என்ன நடந்து கொண்டிருக்கிறது அதிமுகவிற்குள்? இபிஎஸ் அவர்களை முன்மொழிந்தால் வெற்றி எளிதாக கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஓபிஎஸ் பிரிவு இபிஎஸ் பிரிவுன்றது மாதிரி தான் அங்க அந்த கூட்டமே நடந்திருக்குன்றீங்களா? இப்படி இப்ப ஆதரவாளர்கள் எப்பவுமே ஒற்றை தலைமை என்கிற போது ஒருமித்த ஆதரவு இருக்கும். சரி, இரட்டை தலைமை என்கிற போது இருவருக்குமே ஆதரவாளர்கள் நிச்சயமாக இருக்கத்தானே செய்வார்கள். ஓபிஎஸும் இபிஎஸும் இருப்பாங்களா? ஏன்னா அதிகாரத்தையும் அதே போல இருக்கக்கூடிய பதவியும் இன்னொருத்தருக்கு விட்டுத்தர போறாங்களா? என்ன ஓபிஎஸ் இபிஎஸ் அதிருப்தியில் இருக்கிற ஓபிஎஸ் என்ன செய்ய போகிறார் அடுத்து? ஓபிஎஸ் வந்து தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்ய போகிறார், தன்னுடைய துணை முதல்வர் பதவியை அப்படின்னு ஒரு செய்தி வருது. அதே போல அவருடைய கார்ல இருக்கிற தேசிய கொடியெல்லாம் கழட்டப்பட்டு விட்டது அப்படின்னு எல்லாம் செய்தி வருகிறது. இல்ல, வழக்கமாக அமைச்சர்களுடைய கார்கள்ல மாலை 6 மணி ஆனா தேசிய கொடியை கழட்டிடுவாங்க. ஒருபுறம் பார்த்தா இபிஎஸ் ஓபிஎஸ் புறக்கணிக்கிறாரு, ஓபிஎஸ்ஐ வந்து பல விஷயங்கள்ல அவர் தவிர்க்க பாக்குறாரு இபிஎஸ் அப்படின்ற ஒரு தோற்றம் இருக்கு. அது உண்மை என்பதுதான். இபிஎஸ் பக்கம் இருக்கா பாஜக, இல்ல ஓபிஎஸ் பக்கம் இருக்கா சார்? இபிஎஸ் முதல்வர் வேட்பாளரா ஓபிஎஸ் ஏத்துப்பாரா? இல்ல, இபிஎஸ் முதல்வர் வேட்பாளராக அவர் சொன்னால் இவர் திரு ஓபிஎஸ் அவர்கள் ஏற்றுக்கொள்வதற்கு திரு குருமூர்த்தி அவர்களையும் திரு ஓபிஎஸ் அவர்கள் சந்தித்ததாக ஒரு செய்தி வருகிறது. அப்படிப்பட்ட ஒரு சந்திப்பு நிகழ்வதற்கான வாய்ப்பு. சசிகலா சிறையிலிருந்து வெளியே வந்தால் அதிமுகவிற்கும் சசிகலாவிற்கும் இன்னமும் சம்பந்தம் இருக்கா? ஓபிஎஸ் இபிஎஸ் வெர்சஸ் சசிகலான்னு மூணு விவாதம் வரும். அப்படிப்பட்ட ஒரு நிலை வருவதற்கும் கூடுதல் வாய்ப்பு இருக்கிறது. யார் பலமாக இருக்கிறார்கள்? சசிகலா இல்லைன்னு சொல்லிட்டீங்க, இபிஎஸ் பலமா இருக்காரா ஓபிஎஸ் பலமா இருக்காரா? தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதான் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். கொடிப்பறக்கத்து நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் துரைகருணா நம்மிடையே இருக்கிறார். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாருங்கள், அவரிடமே கேட்போம். வணக்கம் திரு துரைகருணா சார். வணக்கம் ஐயா. வணக்கம். அதிமுகவின் செயற்குழு கூட்டம் கடந்த 2 நாளைக்கு முன்னாடி அதிமுகவின் தலைமை அலுவலகமான அவ்வை சண்முகம் சாலையில் நடந்தது. நமக்கு எல்லாருக்கும் தெரியும் யார் முதல்வர் வேட்பாளர், அதை தான் பிரதானமாக முன்னிறுத்தி அங்கே உள்ளே பேசப்பட்டிருக்கிறது. பல விஷயங்கள் சசிகலாவை பற்றியெல்லாம் அங்கே முறையீடு நடந்திருக்குது. உன்னை முதல்வராக்கினது சசிகலா தான், என்னையும் முதல்வராக்கினது சசிகலா தான்ற வார்த்தைகள்லாம் அங்கே பிரயோகப்பட்டதெல்லாம் நமக்கு செய்தியாக வந்தது பார்த்தோம். அதற்கு பிறகு அந்த கூட்டம் நடந்ததுக்கு பிறகு 2 நாட்களாக திரு ஓபிஎஸ் அவர்கள் தன்னுடைய ஆதரவாளர்களோடு தன்னுடைய வீட்டில் பசுமை வழிச்சாலையில் வந்து தொடர்ந்து ஆலோசனை நடந்துக்கிட்டே இருக்குது. சில அமைச்சர்களும் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. திரு இபிஎஸ் அவர்களோடவும் ஒரு ஆலோசனை நடந்துகிட்டே இருக்குது. என்ன நடந்து கொண்டிருக்கிறது அதிமுகவிற்குள்? உண்மையிலேயே பிரச்சனை பூதாகரமாக வெடிக்க ஆரம்பிச்சிச்சா? யார் முதல்வர் வேட்பாளர் அப்படின்றது 7ஆம் தேதி அறிவிக்கிறேன்னு சொன்னாங்க, அதற்கு முன்னாடியே இப்போ யாருன்னு முடிவுக்கே வராத ஒரு சூழ்நிலையில் இருக்காங்களோ? இல்லை, இப்போ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் கடந்த காலங்களில் மரியாதைக்குரிய அமரர் எம்ஜிஆர் காலம் தொட்டு இந்த செயற்குழு பொதுக்குழு என்பது பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு விதமான விமர்சன கருத்துக்கள் உள்ளடங்கியதாக இருக்கும். மரியாதைக்குரிய திரு எம்ஜிஆர் அவர்கள் காலத்தில் கூட இந்த செயற்குழு பொதுக்குழு கூட்டம் 2 நாட்கள் நடைபெறும். அப்போ கட்சியினுடைய முன்னணியினர் கட்சியினுடைய அந்த ஆட்சி கட்சியாக இருந்தால் அமைச்சர்கள் மீதான விமர்சன கருத்துக்களை செயற்குழு உறுப்பினர்கள் அந்த நகர ஒன்றிய பொறுப்புகளில் இருக்கிற செல்வார்கள். அதற்கான தீர்வையும் கட்சி தொடரும். இன்னொன்று, தீர்மானங்கள் அடிப்படையிலையும் விவாதங்கள் நடைபெறும். சில தீர்மானங்கள் ரத்து செய்யப்படும், சில தீர்மானங்கள் திருத்தப்படும், அது மாதிரிலாம் இருக்கும். ஆனால் அதற்கு பிறகு செல்வி ஜெயலலிதா காலத்திற்கு பிறகு செயற்குழு பொதுக்குழு என்பது ஒரு சம்பிரதாயமான கூட்டமாக தான் இருந்தது. அவருடைய காலத்திலும் கூட 1-2 கூட்டங்களில் இது மாதிரியான ஒரு விவாதங்கள் விமர்சன போக்குகள் இருந்ததாக கூட நம்ம பார்த்துருக்கிறோம். ஒரு முறை 90களின் தொடக்கம் என்று கருதுகிறேன், நான் நம்ம அந்த விஜய் சேஸ் மகால் விஜய் ராணி மகால் அங்கே நடந்ததில் தென்னார்காடு மாவட்டம் ஒட்டுமொத்த தென்னார்காடு மாவட்டத்தினுடைய செயலாளர் ஹீராச்சந்த் என்பவர் கொஞ்சம் அரசின் மீதே கூட ஒரு கடுமையான விமர்சனம் முதலமைச்சரையே கூட சொன்னார். நீங்கள் வந்து காவல்துறையினருக்கு ரொம்ப அதிகம் இடம் கொடுத்துட்டீங்க, அவங்க கட்சியினரை மதிக்கிறதே இல்லை, நாங்கள் போனோம்னா உதாசீனப்படுத்துகிறாங்க, நான் ஒரு மாவட்ட செயலர் நான் போகிறேன் என்னை உட்கார கூட சொல்லலை அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கூட சொன்னாங்க. அதுக்கெல்லாம் கூட அவங்க முதலமைச்சர் பதில் சொல்லி தீர்வு கண்டார்கள். இப்போது அந்த ஆளுமை மிக்க செல்வாக்கு மிக்க தலைவர்கள் இல்லாத காலத்தில் எல்லோருமே ஒரு மிதமிஞ்சிய ஜனநாயக உணர்வோடு செயல்பட தொடங்கிட்டாங்க. அதனால தான் அமைச்சர்களும் மற்றும் முன்னணியினரும் பொதுவெளியில் பல்வேறு கருத்துக்களை அவர்களுக்கு என்னவெல்லாம் தோன்றுகிறதோ இதையெல்லாம் தெரிவித்து வருகிறார்கள். அதனுடைய நீட்சியாக தான் செயற்குழுவும் பார்க்குறோம். செயற்குழு கூட்டத்திற்கு வருகிற பொழுது இருவருடைய ஆதரவாளர்களும் கோஷம் எழுப்புகிறார்கள். அம்மா அறிமுகப்படுத்திய
முதலமைச்சர் வேட்பாளர் வருங்கால முதல்வர் என்று திரு ஓபிஎஸ்ஸுக்கும் நிரந்தர முதலமைச்சர் இளைஞர்களின் எழுச்சிநாயகன் இபிஎஸ்ங்கிற மாதிரியான கோஷங்கள் இருக்கிறது. இது ஒரு இதுவரையிலும் இல்லாத ஒரு அணுகுமுறையாகத்தான் அப்போவும் நடந்தது. அதே போல் மேலே விவாதிக்கப்பட்டதாக அங்கு தெரிவித்த கருத்துக்கள் என்பது அந்த புது செயற்குழு கூட்டம் தொடங்கிய ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரத்திலேயே தீர்மானங்கள் வெளியில் வந்துருச்சு. தீர்மானங்கள் வந்ததுக்கு பிறகு ஒரு 2-3 மணி நேரம் காரசாரமான விவாதம் நடந்ததாக காட்சி ஊடகங்களிலும் பத்திரிகைகளிலும் நிறைய நமக்கு தகவல். விவாதம் நிறையவே நடந்ததுன்னு அமைச்சர் ஜெயக்குமார் மறுநாள் சொல்லிட்டார். அவரு நான் ஜனநாயகபூர்வமான விவாதங்களை நாங்கள் நடத்தணும் இந்த முறை அப்படின்னு. அதுதான் இப்போ அங்கே என்ன விவாதிக்கப்பட்டது, எந்த விதமான காரசாரமான அந்த மோதல்கள் உருவானது என்பது பத்திரிகைகளில் தெளிவாகவே போட்டிருந்தாங்க. ஆக இப்படிப்பட்ட விஷயம் இல்லை, நாங்கள் ஒரு ஆரோக்கியமாக அரசியல் ரீதியாக தேர்தலை எதிர்கொள்வது கட்சி வளர்ச்சி என்று தான் விவாதித்தோம் என்கிற கருத்தை தலைமை நிர்வாகிகள் சொல்லலை, மறுக்கலை. இந்த காட்சி ஊடகங்களிலும் பத்திரிகைகளிலும் வந்த செய்தி தவறானது என்று மறுக்கவில்லை. அதனால தான் நாம் இப்போ விவாதத்துக்கு இந்த பொருளை எடுத்து நாம் பேச வேண்டியதாயிடுச்சு. ஆக அங்கு ஒரு இதே செயற்குழு கூட்டத்தில் முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்பதை தீர்மானித்து அறிவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டதாக செய்திகள் வந்தது. அதை சிலர் வந்து அது ஒரு சரியான நடைமுறை இல்லை அப்படிங்கிற மாதிரியும், பின்னர் நாம் பேசி சேர்த்துக்குவோங்கிற மாதிரி இன்னொரு தரப்பு சரி இருக்கிறாங்க. பெருமானவர்கள் இப்போ இன்றைய இந்த ஆட்சியை ஒரு 3.5-4 ஆண்டுகளாக சிறப்பாக கொண்டு சென்று கொண்டிருக்கிற திரு இபிஎஸ் அவர்களை முன்மொழிந்தால் வெற்றி எளிதாக கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான கருத்தை பெரும்பான்மையோடு சொன்னதாக நாம் கேள்விப்பட்டோம். ஆனால் அந்த அணுகுமுறை என்பதும் சரியானது இல்லை என்கிற மாதிரியான ஓபிஎஸ் ஆதரவாளர் ஓபிஎஸ் பிரிவு இபிஎஸ் பிரிவுன்றது மாதிரி தான் அங்கே அந்த கூட்டமே நடந்திருக்குன்றீங்களா? எப்படி இல்லை இல்லை, அதுதான் இப்போ ஆதரவாளர்கள் எப்போவுமே ஒற்றை தலைமை என்கிற போது ஒருமித்த ஆதரவு இருக்கும். சரி, இரட்டை தலைமை என்கிற போது இருவருக்குமே ஆதரவாளர்கள் நிச்சயமாக இருக்கத்தானே செய்வார்கள். அந்த ஆதரவாளர்கள் வெளியிலே அந்த அரங்கத்திற்கு வெளியிலே கூட அதை நாம் பார்த்தோம். அவரவர்களுடைய திரு ஓபிஎஸ் உடைய அந்த முகக்கவசம் அணிந்து முகமூடி அணிந்து வந்தது, திரு இபிஎஸ் அவர்களுக்கு அவருடைய உருவம் பொறித்த முகமூடி அணிந்து வந்தது, இருவர் வந்த போதும் மலர் தூவி பூங்கொத்து கொடுத்து வரவேற்றது, அது நாம் வெளிப்படையாகவே பார்த்தோம். நடந்த நிகழ்வை பொறுத்தவரையில் ஓபிஎஸ்க்கு நிறைய விஷயங்கள் உடன்பாடு இல்லாமல் நடந்திருக்கோ, அதனால தான் இந்த ஆலோசனை கூட்டங்கள்லாம் நடந்துட்டு இருக்கோம். இல்லை, அந்த மரியாதைக்குரிய ஜேசிடி பிரபாகரன் அவர்கள் ஒரு கருத்தை தெரிவித்ததாக நம்ம பத்திரிகைகளில் பார்த்தோம். கட்சியினுடைய பிரதான ஒருங்கிணைப்பாளருடைய மனம் சங்கடப்படியாகப்படும்படியான எந்த முடிவையும் எடுத்துடக்கூடாது, அவரும் விரும்பத்தக்க வகையிலான ஒரு முடிவை எடுப்பது தான் சரியாக இருக்கும் என்கிற கருத்தை தெரிவித்தார் என்கிற செய்தி வருகிற பொழுது அது ஏதோ ஒன்று நடந்திருக்கிறது அப்படிங்கிறது தான். நான் தொடக்கத்தில் குறிப்பிட்டது மாதிரி கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர், பிரதான ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் சமமான பலத்தோடு இருவரும் எல்லா முடிவுகளையுமே கட்சி தொடர்பான அனைத்து முடிவுகளையும் சேர்த்தல் நீக்கல் கட்சியிலிருந்து நடவடிக்கை எடுக்கிறது இல்லை சட்ட விதிகளில் திருத்தது இருவருமே இணைந்து அப்படிங்கிறது அதுதான் போயிட்டுருக்கு. இருவரும் இணைந்தே தான் அறிக்கைகளை கொடுத்து அவங்க செயல்பட்டு இல்லை, பிரச்சனையே அறிக்கை மட்டும்தான் இணைந்து வந்துட்டு இருக்கு. அதுதான், ஆனால் வெளித்தோற்றம் அப்படி தெரியலையே. ஓபிஎஸ் மனக்கசப்பில் தான் இருக்கிறார், மன வருத்தத்தில் தான் இருக்காருன்னு ஏறக்குடைய ஜேசிடி பிரபாகர் சொல்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஆமாம். என்ன காரணம்னா, இப்போ என்னுடைய பார்வையில் அதை எப்படி பார்க்குறேன்னா, நான் தொடக்கத்தில் இந்த 2017 இணைப்பின் போதே நான் ஒருங்கிணைப்பாளரை மட்டும் இருந்து கட்சி பணிகளை கவனித்துக் கொள்கிறேன், எனக்கு அமைச்சரவையில் இடம் வேண்டாம் என்று தெரிவித்தேன் அப்படின்னு திரு ஓபிஎஸ் அவர்கள் தெரிவித்ததாக ஒரு செய்திகள் வருகிறது. ஆனாலும் முன்னணியிட வற்புறுத்தியதன் அடிப்படையில் தான் அந்த துணை முதல்வர் பொறுப்பையை நான் ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்கிறார். துணை முதல்வராக ஏற்றுக்கொண்ட இப்போ கட்சி ஒருங்கிணைந்து ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் என்று சென்று கொண்டிருக்கிறது. ஆனால் முதலமைச்சர் துணை முதலமைச்சர் என்கிற நிலையில் ஆட்சியின் செயல்பாடு எப்படி சென்றது என்பதை தான் நாம் பார்க்கணும். அதில் தனக்கான முக்கியத்துவம் இல்லை என்று திரு ஓபிஎஸ் உணர்கிறார். அவருடைய ஆதரவாளர்களும் இப்போ அதை தான் முன்வருத்தி சொல்கிறாங்க. ஏன்னா மறைந்த முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி காலத்திலே இவர் நிதியமைச்சராக திரு ஓபிஎஸ் அவர்கள் 2 முறை பொறுப்பு முறையாக இருந்தவர்கள். அதனால் அவருக்கு ஒரு முக்கியத்துவத்தை செல்வி ஜெயலலிதா அவர்கள் கொடுத்தார்கள். நீங்கள் எந்த துறை தொடர்பான ஆய்வுக்கூட்டம் நடந்தாலும் செல்வி ஜெயலலிதா அருகிலே ஒரு ஓபிஎஸ் அவர்கள் அமர்ந்திருப்பார். நீங்கள் மாவட்ட அளவிலான அரசு விழாக்கள் நடந்தால் ஒரு பக்கம் சபாநாயகர் இருப்பார், ஒரு பக்கம் ஒரு ஓபிஎஸ் இருப்பாங்க, நடுநாயகமாக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா இருப்பார். யாராவது பிரமுகர்கள், வெளிநாட்டு பிரமுகர்கள், வெளி மாநில பிரமுகர்கள் அல்லது முக்கிய பிரமுகர்கள் யாராவது சந்திக்க வந்தால் கூட அந்த சந்திப்பின் போது முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா சந்திப்போது ஓபிஎஸ் இருப்பார். இப்போ நம்ம கடந்த 3 ஆண்டுகள் அதை பார்க்க முடியல. சரி, ஆக முதலமைச்சர் தான் மட்டுமே முதலமைச்சருங்கிற மாதிரி இருக்கிறார். துணை முதலமைச்சர் சமீப காலமாகவே பெரும்பாலான கூட்டங்களில் திரு ஓபிஎஸ் அவர்களும் பங்கேற்றார்.
ஆனா இப்ப பாருங்க இவ்வளவு புகச்சல் நடந்துட்டு இருக்கிற சமயத்துல அவர் வந்து வரமாட்டேன்றாரு. அவருடைய பெயர் அரசு விழாக்கள் அழைப்பதில் அவருடைய பெயர் நீக்கப்படுகிறது. இதையெல்லாம் பார்க்கும்போது வெளிப்புற தோற்றம் நல்லாவே தெரியுதா? இபிஎஸ் வெர்சஸ் ஓபிஎஸ்ஆ ரொம்ப அங்கே ஒரு முற்றல் மோதல் நடந்துட்டு இருக்குன்ற உண்மையா? அதாவது இப்போ நாம் பேசின இந்த விஷயங்கள்ல இருந்து, இப்போ நடைபெற்ற நிகழ்வுகள்ல இருந்து, நான் தொடக்கத்தில் இப்போ சொன்ன இந்த விஷயங்கள்ல இருந்து, முதலமைச்சருக்கு துணை முதலமைச்சர் என்பவரும் இந்த 30 அமைச்சர்களோடு ஒரு அமைச்சர் என்கிற மாதிரியான ஒரு அணுகுமுறை தான் இருக்கிறது அப்படிங்கிற போது இது வெளிப்படையாக தெரிகிற விஷயம்தானே. இவர்களுக்குள்ள அந்த ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து சென்றிருப்பார்களே ஆனால் இந்த பிரச்சனை வந்திருக்காது. இன்னொன்று, நம்ம அந்த திரு இபிஎஸ் அவர்களை முதலமைச்சர் வேட்பாளராக முன்மொழிந்து தேர்தலை சந்தித்தாதான் வெற்றி சாத்தியம் என்பதை கடந்த மாதத்துக்கு முன்பாகவே திரு அமைச்சர் கே டி ராஜேந்திர பாலாஜி அவர் தெரிவித்தார். அதற்கு செல்லூர்ராஜ் பேசும்பொழுது, இல்லை, தேர்தலை நாங்கள் எதிர்கொண்டு வெற்றி பெற்ற பிறகு எம்எல்ஏக்கள் தான் தேர்ந்தெடுப்போம், அதில் தான் இது தொடங்குது. அப்போ இவரை முன்னிலைப்படுத்த வேண்டும் என்கிற கருத்து வருகிற பொழுது, ஏற்கனவே 2017 2021 வரையிலும் தான் இவர் முதலமைச்சராக தொடர்வார், பின்னர் வேறொரு முடிவு எடுத்துக்கொள்ளலாம் என்கிற அடிப்படையில் பேசி எழுதப்படாத ஒப்பந்தமாக அந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றது என்று ஓபிஎஸ் தரப்பில் தெரிவிக்கிறார்கள். இது எந்த அளவுக்கு உண்மை என்பதும் நமக்கு தெரியவில்லை. ஆனால் இப்போது நடைபெறுகிற அந்த நிகழ்வுகளை பார்க்கிற பொழுது, ஸோ அப்படி அந்த மாதிரியான ஒரு பேச்சுவார்த்தை நடந்திருக்கிறோமோ அப்படிங்கிற மாதிரியான இது இருக்குது. இப்போ முதலமைச்சர் வேட்பாளரை முன்னிலைப்படுத்த விடவும், இந்த கட்சியினுடைய நிறுவனத் தலைவர் அமர் எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா கட்சியின் வெற்றி சின்னமான இரட்டை இலை, இதை முன்னிலைப்படுத்தி அமைய வேண்டியது அதிமுக ஆட்சியா திமுக ஆட்சியா என்கிற மாதிரியான தேர்தல் களத்திலே ஒரு நிலைப்பாட்டை எடுத்து வெற்றிக்கு பிறகு தேர்தல் செய்யலாம் என்பது மாதிரி தான் இப்போ கட்சியினுடைய அடிமட்ட தொண்டர்கள் நிர்வாகிகள் இருக்குது. ஏன்னா அதிமுகவை பொறுத்தளவில் நீங்கள் யார் முதலமைச்சர் வேட்பாளர் என்பதை விட கட்சியை பிரதிநிதிப்படுத்துவது, கட்சியின் சின்னத்தை பிரதிநிதித்துவப்படுத்துவது என்று வந்து ஆளுமை மிக்க தலைவர் இருக்கிற போது அவர்கள் தான் முதலமைச்சர் என்பது பொதுமக்களுக்கு, வாக்காளர்களுக்கு, தொண்டர்களுக்கு தெரியும். ஆனால் இப்போது இரட்டை தலைமை என்று வருகிற பொழுது, இந்த இரட்டை தலைமையிலே முதலமைச்சராக இருந்தவரே நீடித்து முதலமைச்சராக வருவது சாத்தியம், சரியாக இருக்கும் என்பது மாதிரியான ஒரு பார்வை பெரும்பாலானோடு இருக்கிறது. ஆனால் கட்சியினுடைய பிரதான ஒருங்கிணைப்பாளர், அவர் பகுதியிலே இருக்கிறவர்கள் இவருக்குமே ஒரு வாய்ப்பு, 2 மாதம் 3 மாதம் தான் பொறுப்பு முதல்வராக இருந்திருக்கிறார், மீண்டும் இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாமே என்கிற மாதிரி பார்வை இருக்குது. இந்த இருவரையும் கடந்து ஒரு 3வது நபருக்கும் வாய்ப்பு அளித்தான் என்ன என்கிற அந்த பேச்சுமே இப்போ வந்துருச்சு. இல்லை, 3வது நபர்னா இப்போ அதிமுகவுக்குள்ளாரியே, அதிமுகவுக்கு உள்ளேயே மரியாதைக்குரிய டிபிஎஸ் அவர்களுக்கு கிடைத்த வாய்ப்பை சரியாக முறையாக பயன்படுத்தி தன்னுடைய தகுதியை திறமையை நிரூபித்து ஆட்சியை கொண்டு செலுத்தி விட்டார். அதற்கு காரணம் எம்எல்ஏக்கள் எல்லாம் கட்டுக்கோப்பாக ஒட்டுமொத்தமாக இருந்து இந்த ஆட்சியை நிறைவுபடுத்த வேண்டும் 2021 வரைக்கும் என்கிற எண்ணம் இருந்தது. ஸோ அத்தகைய எண்ணம் இருக்கிற சூழலில் யாரை முதலமைச்சராக முன்னிறுத்தியிருந்தாலும் நிச்சயமாக இந்த நிலைப்பாடு நடந்திருக்கும். இந்த 2021 வரை அதிமுக ஆட்சி நடந்திருக்கும். திரு இபிஎஸ் அவர்கள் அவருடைய செயல்பாடு மக்கள் மத்தியில், தொண்டர்கள் மத்தியில் ஓரளவுக்கு சிறப்பாக இருப்பதால் தொடர்ந்து அவரே இருக்கலாமே என்பதுதான் அவருடைய ஆதரவாளர்கள் கருத்து. ஏன் இன்னொருவருக்கு வாய்ப்பு கொடுக்கக்கூடாது என்கிற மாதிரியான பார்வை திரு ஓபிஎஸ் மற்றவர்களுடைய கருத்தாக இருக்கிறது. இதை இந்த ஒருங்கிணைப்பாளரும் இணை ஒருங்கிணைப்பாளரும் அமர்ந்து பேசி அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து, அல்லது இருவருமே விட்டு கொடுத்து 3வது நபரை முன்னிலைப்படுத்தி இதை தீர்வு காண வேண்டும் என்பதுதான் கட்சியில் அந்த மனநிலையில் ஓபிஎஸ்ஸும் இபிஎஸ்ஸும் இருப்பாங்களா? ஏன்னா அதிகாரத்தையும் அதே போல் இருக்கக்கூடிய பதவியும் இன்னொருத்தருக்கு விட்டு தர போகிறாங்களா? என்ன ஓபிஎஸ் இபிஎஸ் இல்லை. இப்போ நாம் பத்திரிகையில் பார்த்த வகையில் எந்த பதவிக்குமே நான் ஆசைப்படவில்லை என்று திரு இபிஎஸ் சொல்லுகிறார். சாதாரண கிளை செயலாளராக தொடங்கி கட்சியினுடைய உயர்மட்ட பொறுப்புகளுக்கு வரைக்கும் நான் வந்துட்டேன், மிக உயர்ந்த ஆட்சி கட்சியின் முதலமைச்சராகவும் நான் இருந்துட்டேன், எனக்கு எந்த பதவி ஆசையும் இல்லை என்கிறார். அதே கருத்தை மரியாதைக்குரிய திரு ஓபிஎஸ்ஸும் தெரிவித்தது. எல்லா கட்சி தலைவரும் சொல்றாங்க, 7ஆம் தேதி ஓபிஎஸ்ஆ இபிஎஸ்ஆ யார் அறிவிக்க போறாங்கன்றதான் பிரச்சனை இல்லை. இப்போ இந்த இரண்டு பேருமே உண்மையிலேயே அவர்களுக்கு அந்த கட்சி நலன் முக்கியம், எங்களுக்கு பதவி ஆசை இல்லை என்பதை உறுதிப்படுத்துகின்ற வகையிலே ஒரு 3வது நபரை கொண்டு வரலாம். நீங்கள் குறிப்பிட்டது போல ஒரு மிக உயர்ந்த பொறுப்புக்கு வந்தவர்கள் அவர்கள் அந்த பொறுப்பிலே நீடிக்க வேண்டும் என்கிற அவா நிச்சயமாக இருக்கும். இந்த இருவரும் இணைந்து பேசி 7ஆம் தேதி ஒரு முடிவை அறிவிப்பார்கள்
என்று இல்லை. ஓபிஎஸ் இருக்குமா இபிஎஸ்ஸா இல்லை வேற ஒருத்தர் அப்படின்ற மாதிரி ஏழாம் தேதி ஒரு அறிவிப்பு இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இப்படி இல்லை இல்லை, அப்படி அறிவிப்பதற்கான வாய்ப்பு இப்போதைக்கு குறைவாகத்தான் இருக்கு. சரி, என்னை கேட்டால் இந்த அக்டோபர் ஏழாம் தேதி எந்த விதமான அறிவிப்பும் வருவதற்கு வாய்ப்பே இல்லை. எந்த மாதிரி வரும் என்றால் முதலமைச்சராக அறிவிப்பதற்கான வாய்ப்பு, முதலமைச்சர் வேட்பாளர் வேட்பாளரை அறிவிப்பதற்கு வாய்ப்பு இல்லை. இந்த திரு கே பி முனுசாமி அவர்கள் தெரிவித்த போது கூட அடுத்த முதலமைச்சர் இந்த தேர்தலை எதிர்கொள்வதற்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணி கட்சிகளின் சார்பான முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்பதை கட்சியின் ஒருங்கிணைப்பாளரும் இணை ஒருங்கிணைப்பாளரும் அக்டோபர் ஏழாம் தேதி இதே தலைமைக் கழகத்தில் அறிவிப்பார்கள் என்கிறார். அவருடைய வார்த்தைகளிலே அதிமுகவின் முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்பதை அறிவிப்பார் என்று சொல்லவில்லை. அதிமுக தலைமையிலான கூட்டணி கட்சிகளின் சார்பான முதலமைச்சர் என்கிறார். ஆக அப்போ கூட்டணி கட்சிகளையும் கலந்து ஆலோசிக்க வேண்டும் என்கிற ஒரு நிர்பந்தத்தை உருவாக்கிவிட்டார்களோ என்கிற கூட்டணி கட்சிகளின் வேட்பாளர்கள் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறதுனால பாஜக ஏற்கனவே அதிமுகவை இயக்கி கொண்டிருக்கிறது அப்படின்றாங்க. ஒரு பாஜகவின் முகத்தை கூட ஒரு ஒரு நபரை கூட முதல்வர் வேட்பாளராக அனௌன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்கா? இல்லை இல்லை, அப்படியெல்லாம் வாய்ப்பே இல்லை. பாமகவிலிருந்து திரு அன்புமணி போன்றவர்களை அறிவிக்க வாய்ப்பு இருக்கா? இல்லை இல்லை, நீங்கள் தமிழகத்தினுடைய ஆகப்பெரிய கட்சியாக இரண்டு கட்சிகள் தான், திமுக அதிமுக. நீங்கள் எந்த தேசிய கட்சியாக இருந்தாலும் மாநில கட்சியாக இருந்தாலும் இவர்களுடைய தயவில் இவர்களோடு கூட்டணி அமைத்து தேர்தலை சந்தித்தால்தான் ஒரு ஒன்று ரெண்டு எம்பிக்களோ ஒரு 10-15 எம்எல்ஏக்களோ பெற முடியும். அதுதான் அவங்களுடைய நிலை. ஒரு கூட்டணி ஆட்சி என்று வருகிற பொழுது கூட முதலமைச்சர் வேட்பாளராக திமுக அணி வெற்றி பெற்றால் திமுகவிலே முதலமைச்சர், அதிமுக அணி வெற்றி பெற்றால் அதிமுகவிலே தான் முதலமைச்சர். எனவே மற்றவர்களுக்கு துணை முதல்வரோ மற்ற பொறுப்புகளோ மற்ற அமைச்சர்களோ தருவதற்கு வாய்ப்பு இருக்குது. நிச்சயமாக இரண்டு கட்சிகளுமே முதலமைச்சர் பொறுப்பை விட்டு கொடுக்க மாட்டார்கள். இந்த ஏழாம் தேதி மரியாதைக்குரிய திரு ஓபிஎஸ் இபிஎஸ் அவர்கள் இருவரும் கையெழுத்திட்டு ஒரு அறிக்கை வரலாம். அந்த அறிக்கையிலே கட்சியினுடைய பொதுக்குழு கூட்டம் வருகிற நவம்பர் மாதமோ டிசம்பர் மாதமோ நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அந்த கூட்டத்தில் முடிவெடுத்து ஆட்சி மன்ற குழுவும் கலந்து ஆலோசித்து முதலமைச்சர் யார் என்பதை இந்த திரு கே பி முனுசாமி சொன்னது போல கூட்டணி கட்சிகளோடும் கலந்து ஆலோசித்து நாங்கள் முதலமைச்சர் வேட்பாளரை அறிவிப்போம் என்று ஒரு நீண்ட அறிக்கை வருவதற்கு ரெண்டு பேரும் கையெழுத்து போட்ட ஒரு அறிக்கை வரும் அதுதான் நடக்கும் அப்படின்னு நான் ஏழாம் தேதி கருது. அதிருப்தியில் இருக்கிற ஓபிஎஸ் என்ன செய்ய போகிறார் அடுத்து? ஓபிஎஸ் வந்து தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்ய போகிறார், தன்னுடைய துணை முதல்வர் பதவியை அப்படின்னு ஒரு செய்தி வருது. அதே போல் அவருடைய காரில் இருக்கிற தேசிய கொடியெல்லாம் கழட்டப்பட்டு விட்டது அப்படின்னு எல்லாம் செய்தி வருகிறது. இதையெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? ஓபிஎஸின் நடவடிக்கைகளும் அது போல இருக்கிறது. மீண்டும் ஒரு தர்மயுத்தம் நடத்த போறாரு அப்படின்றாங்க, அதெல்லாம் நடக்குமா? இல்லை, வழக்கமாக அமைச்சர்களுடைய கார்களில் மாலை 6 மணி ஆனால் தேசிய கொடியை கழட்டிடுவாங்க. அந்த மாதிரி பிற்பகல் மாலை 6 மணிக்கு தான் அதை கழட்டி வச்சதா நான் கேள்விப்பட்டேன். சரி, அவர் அதிருப்தியில் இருக்கிறார் என்பது அவருடைய ஆதரவாளர்கள் மத்தியில் பரவலாக இன்றும் பேசப்பட்டு வருகிறது. நான் குறிப்பிட்டது மாதிரி கட்சிக்குள் ஆட்சி என்ற நிலை மாறி ஆட்சிக்குள் கட்சி என்கிற போக்கு வந்துவிட்டது என்கிற உணர்வு தான். பிரதானமாக கட்சியை இருக்கிற ஒருங்கிணைப்பாளருக்கு உரிய அந்த கௌரவமும் மரியாதையோ இல்லை என்கிற மாதிரியான ஒரு பார்வை இருக்கிறது. அதனால தான் நம்ம அந்த ஆகஸ்ட் 15ஆம் தேதி நடந்த நிகழ்வு, கடந்த 18ஆம் தேதி நிர்வாகக்குழுவில் நடந்த நிகழ்வு, கடந்த 2 தினங்களுக்கு முற்பட்ட அந்த செயற்குழு நடந்த நிகழ்வு, அதை தொடர்ந்து இன்று கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகள் திரு ஓபிஎஸ் அவர்களையும் முதல்வரையும் சந்தித்து என்பது எப்படியாவது அக்டோபர் 7ஆம் தேதிக்குள்ளாவது ஒரு முடிவை எடுத்து விட வேண்டும் என்கிற மாதிரியான ஒரு போக்கு சென்று கொண்டிருக்கிறது. ஒரு புறம் பார்த்தா இபிஎஸ் ஓபிஎஸ் புறக்கணிக்கிறாரு, ஓபிஎஸ்ஐ வந்து பல விஷயங்கள்ல அவரை தவிர்க்க பார்க்கிறாரு இபிஎஸ் அப்படின்ற ஒரு தோற்றம் இருக்கு. அது உண்மைதானா? இல்லை, அது உண்மை என்பது தான் இப்போ நான் அந்த துணை முதலமைச்சராக இருந்தும் அதற்குரிய அந்த ஒரு மரியாதையோ கௌரவமோ அது கிடைக்கவில்லை என்கிற நிலைப்பாடு. இன்றைய காலகட்டத்தில் எல்லோருமே பெரும்பான்மையானவர்கள் திரு இபிஎஸ் அவர்களே முதலமைச்சராக முன்மொழிய வேண்டும் என்கிற கருத்து. ஆக கட்சியின் பிரதான அமைப்பிலே இருந்து தனக்கான அந்த முக்கியத்துவம் உரிய முக்கியத்துவம் இல்லையே என்கிற அந்த பார்வை இருக்கிறது. எனவேதான் இதை ஒருங்கிணைப்பாளரும் இணை ஒருங்கிணைப்பாளரும் மனமொத்து போய் அவர்கள் இருவரும் கலந்து பேசி ஒரு சரியான முடிவு. கட்சி முக்கியம், ஏனென்றால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை எடுத்து தான் அவர் எம்ஜிஆர் கட்சியை தொடங்கி வந்தார். மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வந்துவிடக்கூடாது, இதே ஆட்சி 2011-2016 அதைத் தொடர்ந்து 2021 ஒரு ஹாட்ரிக் வெற்றியை மீண்டும் பெற்றுவிட வேண்டும் என்கிற உணர்வுள்ள அந்த கட்சியின் தொண்டர்களை
நாம் இழந்து விடக்கூடாது என்கிற ஒரு உணர்வோடு இவர்கள் இருவரும் அமர்ந்து பேசி ஏதாவது ஒரு முடிவை ஒரு சரியான முடிவை எடுத்தாலுடைய கட்சி ஒரு பின்னடைவை சந்தித்து விடும் என்பதை என்னோட பார்வை. சார், இதில் பாஜகவின் தலையீடு ஏதேனும் இருக்கிறதா? இபிஎஸ் பக்கம் இருக்கா பாஜக, இல்லை ஓபிஎஸ் பக்கம் இருக்கா சார்? இல்லை இல்லை, இப்போ நீங்கள் ஒரு மறைமுகமான இயக்கம், நீங்கள் மரியாதைக்குரிய திரு ஓபிஎஸ் அவர்களே அந்த தர்ம யுத்தம் முடிந்து இணைவதற்கு டெல்லியினுடைய தலையீடு, பாஜகவினுடைய தலையீடு, மோடி சொல்லி தான் நான் சேர்ந்தேன். ஆமாம், தலையீடு இருந்ததாக அவரே வெளிப்படையாக ஒப்புக்கொண்டிருக்கிறார். இங்கே தமிழக அரசியலில் ஏதாவது ஒரு வகையில் கால்பதித்து ஆட்சி அதிகாரத்திற்கு வந்துவிடும் என்கிற எண்ணமும் உணர்வும் பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்கிறது. அப்படி பாரதிய ஜனதா கட்சி வந்து ஒரு நெருக்கடியை கொடுத்து அப்படி ஏற்படுத்தி விட முடியாது. இவர்களோடு இருந்து இணைந்து செல்லலாம். அப்படி செல்லுகின்ற பொழுது இது பலகீனப்பட்டு விடக்கூடாது. பலகீனப்பட்டு விட்டால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி அமைந்துவிடும். இவர்களோடு இணக்கமாக இருக்கிற இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே பிரச்சனைகள் வந்து கூடக்கூடாது என்கிற எண்ணமும் உணர்வும் பாரதிய ஜனதா கட்சிக்கு நிச்சயமாக இருக்கும். இன்றளவும் கூட அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் தான் நாங்கள் இடம்பெறுகிறோம் என்று ஒரு கூட்டணி கட்சிக்கு பிரச்சனைகள் சிக்கல் வருகிற பொழுது அதை நாம் இதை பயன்படுத்தி அவர்களை ஒருமைப்படுத்துவோம், ஒற்றுமைப்படுத்துவோம், கட்சி பலகீனப்பட்டு விடக்கூடாது என்கிற எண்ணமும் உணர்வும் பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்கலாம். நிச்சயமாக அது நேரடியாக வெளிப்படையாக இல்லாவிட்டாலும் பின்னணியில் இல்லை, அங்கே தான் ஆப்ஷன் யாரை எடுப்பாங்க? இபிஎஸ் பக்கம் நிற்பாங்களா ஓபிஎஸ் பக்கம் நிற்பாங்களான்றது ஒன்று இருக்குல்ல. இல்லை, இவங்க ரெண்டு பேரையும் சமாதானப்படுத்துகிற வேலையாவது அவங்க செய்யணும்ல. நிச்சயமாக அதை தான் நான் சொன்னேன், சமாதானப்படுத்தி கட்சியை நீங்கள் ஒற்றுமையாக கொண்டு செல்ல வேண்டும், ஆட்சியையும் அடுத்து வருகிற ஆட்சியும் சரியாக இருவரும் இணைந்து செயல்பட வேண்டும் என்கிற மாதிரியான இருக்கும். அப்போ இதில் தான் நமக்கு பிரச்சனை வருது. யார் முதலமைச்சர் என்று வருகிற பொழுது ஏற்கனவே நாம் இரண்டு மூன்று முறை, மூன்று மாதம், ரெண்டு மாதம் இருந்தும் ஒரு முழுமையான ஒரு ஆட்சி காலத்து முதல்வராக இருக்க வேண்டும் என்று திரு ஓபிஎஸ் தரப்பினர் வாதிடுகிறார்கள், அம்மாவார் அறிமுகப்படுத்தப்பட்டவர் அப்படின்னு. ஆனால் ஒரு நெருக்கடியான காலகட்டத்தில் வந்து ஆட்சி பொறுப்பை ஏற்று பல்வேறு சிக்கல்களை கடந்தும் பொது வெளிகளிலும் ஓரளவுக்கு ஆதரவு மரியாதையும் பெற்றிருக்கிற திரு இபிஎஸ்ஐ முன்னிலைப்படுத்துவது சரி என்கிற மாதிரியான ஒரு கருத்தும் இருக்கிறது. ஆக இப்படிப்பட்ட நிலைப்பாட்டில், இந்த நிலைப்பாட்டில் இருவரும் அமர்ந்து பேசி யாராவது ஒருவர் விட்டு கொடுத்து செயல்பட வேண்டும், அல்லது இருவரையும் இணைத்து வைப்பதற்கு ஒரு மூன்றாவதாக ஒருவர் வந்து செய்யணும், அது மூன்றாவது நபரை தலையிட விடக்கூடாது என்பதற்காகத்தான் இன்றைக்கு இந்த நிர்வாகிகள் போயிட்டுருக்காங்க. ரெண்டு பக்கமே துணை ஒருங்கிணைப்பாளர்கள், கட்சியினுடைய அமைப்பு செயலாளர்கள் முன்னணியினருக்கு சென்று நாம் இன்னொருத்தர் வந்து நாமளை பஞ்சாயத்து பண்ண வேண்டாம், நாமளே ஒரு ஒருமித்த முடிவை எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒருமித்த முடிவு அக்டோபர் 7க்குள் எட்டப்படுமா என்பதுதான் ஒரு மிகப்பெரிய. இல்லை சார், துரைக்கர்ணன் சார், நான் கேட்கறது அவங்க உட்காந்து பேசிட்டும் அதிமுகவின் எதிர்காலத்திலாம் அவங்க பார்க்கட்டும், நான் கேட்கறது இபிஎஸ் முதல்வர் வேட்பாளராக ஓபிஎஸ் ஏற்றுப்பாரா சொன்னால்? இல்லை, இபிஎஸ் முதல்வர் வேட்பாளராக அவர் சொன்னால் இவர் திரு ஓபிஎஸ் அவர்கள் ஏற்றுக்கொள்வதற்கு எந்த விதமான நிபந்தனையை விதிப்பார் அப்படிங்கிறதான் ஒன்று. கட்சியினுடைய நான் ஒட்டுமொத்தமாக துணை முதலமைச்சர் எனக்கு வேண்டாம், ஒட்டுமொத்தமாக கட்சியை நான் பார்த்து கொள்கிறேன், பொதுச் செயலாளர் என்கிற ஒற்றை தலைமை என்னிடம் இருக்கட்டும், நீங்கள் ஆட்சியை பார்த்து கொள்ளுங்கள் என்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு வருகிற பொழுது நிச்சயமாக ஓபிஎஸ் ஒப்புக்கொள்வார் என்றுதான் நான் கருதுகிறேன். ஸோ முதல்வர் வேண்டாம், எனக்கு கட்சியின் பொதுச் செயலாளர் மாதிரி ஒரு பதவி இருந்தால் ஏற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. கூடுதலாக கட்சி பதவி போண்டோம், போதும், கட்சி பதவி போதும் அப்படிங்கிற மாதிரியே அந்த மனநிலைக்கு ஓபிஎஸ் வந்துருவார். நிச்சயமாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இப்பவே நமக்கு பூடகமாக ஹேஷியமாக சில தகவல்கள், இப்பவே துணை முதலமைச்சர் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியான மனநிலை இருப்பதாக அவர்கள் வட்டாரத்திலிருந்தே தெரிவிக்கிறாங்க. எனவே ஏதாவது ஒரு முடிவு, ஒன்று கட்சியை நான் வழிநடத்தி செல்கிறேன், நீங்கள் ஆட்சியை பார்த்துக்கொள்ளுங்கள் என்கிற மாதிரியான முடிவு இருக்கலாம். அல்லது நான் முன்பு குறிப்பிட்டது போல முதலில் கட்சியை பிரதானப்படுத்துவோம், சின்னத்தை பிரதானப்படுத்துவோம், மீண்டும் அதிமுக ஆட்சி என்று மக்களை சந்திப்போம், மக்கள் வாய்ப்பளித்து எம்எல்ஏக்கள் எல்லோரும் சேர்ந்து நிச்சயமாக முதலமைச்சர் வேட்பாளரை தேர்ந்தெடுக்கலாம் என்கிற மாதிரியான ஒரு முடிவு. எந்த மாதிரியான முடிவை எடுத்தால் அது கட்சி நலனுக்கு சாதகம் என்கிறதே அவர்கள் உணரும். ஏன் அது கட்சிக்கு இரட்டை தலைமைனா ஓபிஎஸ் ஒத்துப்பாரா, இல்லை ஒற்றை தலைமை நான் தான் தலைமை அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வருவாரா, இல்லை இபிஎஸும் ஓபிஎஸும் இருக்கிற மாதிரி ஒருங்கிணைப்பாளர் துணை ஒருங்கிணைப்பாளர் அது அந்த மாதிரி ஒரு டிமாண்ட் வைப்பாருன்றீங்களா? இல்லை இல்லை, இப்போ ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் என்று சென்று கொண்டிருக்கிற இந்த நிலையில தான் இப்போ இந்த சிக்கலும் இடையூறுகளும் பிரச்சனைகளும் உருவாகி இருக்கிறது. இதே தொலை நிலைமை நீடிப்பதற்கான வாய்ப்பு இருந்திருந்தால் நிச்சயமாக அவங்க ஒற்றுமையாக இருந்து தான் போயிருப்பாங்க. அந்த வாய்ப்பு இல்லை என்பதான் கடந்த ஒரு மாத காலமாக நமக்கு கிடைக்கிற தகவல்கள். ஆக இப்படிப்பட்ட சூழலில் ஒரு சரியான முடிவு என்னென்னா, இப்போ அடுத்து அமைய வேண்டியது திமுக ஆட்சியா அதிமுக ஆட்சியா என்பது தான் மக்களுடைய பார்வையில் இருக்கும்.
அதிமுக ஆட்சியில் யார் முதலமைச்சர் என்பதையெல்லாம் மக்கள் கவனிக்கிறது இல்லை. யார் வந்தாலும் மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் இல்லையா? நீங்கள் ஒரு 5 முறை திமுக ஆட்சி கட்சியாக இருந்திருக்கிறது, அவர்களுடைய செயல்பாடுகளை மக்கள் எடை போடுவார்கள். 7 முறை மரியாதைக்குரிய அமர் MGR 3 முறை, செல்வி ஜெயலலிதா அவர்கள் 4 முறை முதலமைச்சராக இருந்து ஒரு 20-30 ஆண்டுகள் இந்த நாட்டிலே ஆட்சியை நடத்தியிருக்கிறார்கள். இந்த மாநிலத்தில் ஒரு நல்ல ஆட்சியை தந்திருக்கிறதாக மக்கள் கருதுகிறார்கள். அப்படி அவர்கள் எடை போட்டு பார்க்கும் பொழுது திமுக ஆட்சி மீண்டும் வர வேண்டுமா, அதிமுக ஆட்சி வர வேண்டுமா என்றுதான் மக்கள் பார்ப்பார்கள். யார் முதலமைச்சராக வேண்டுமோ, OPS வரணுமோ, EPS-ஆ, செங்கோட்டையனா, சீனிவாசனா, செல்லூர் ராஜா அப்படிலாம் பார்க்க மாட்டாங்க. சரி, அப்படிப்பட்ட ஒரு முடிவை கட்சி எடுக்குமே என்றால் அதுவும் கூட இன்னும் சரியாக இருக்கணும். முதலமைச்சர் வேட்பாளர் முதலமைச்சராகவே இருக்கிறவர் அப்படியே தொடர்ந்தால் சரியாக இருக்கும் என்பது அவருடைய ஆதரவாளர்கள் பார்வை. ஆனால் பிரதான ஒருங்கிணைப்பாளருக்கு உரிய முக்கியத்துவம் இல்லையே. முதல்வர் வேட்பாளரா இருக்கட்டும் அப்படின்னு OPS ஒத்துக்கிறாரு, கட்சியின் பொதுச் செயலாளரா OPS வந்து இருக்க போறாரு. தலைமை பொதுச் செயலாளர் என்கிற அந்த ஒற்றை தலைமை, எஸ், அப்படி ஒரு முடிவு எடுத்தா அவர் ஒப்புக்கொள்வார். அதை OPS ஒத்துப்பாரா? அங்கதான் பிரச்சனை வருகிறது. ஏன்னா பொதுச் செயலாளர் என்கிற வருகிற பொழுது அனைத்து முடிவுகளையும் அவர் தான் ஏற்கனும். சரி, எல்லா ஏ ஃபார்ம் பி ஃபார்ம்ல கையெழுத்து போடுறதுலிருந்து அந்த எம்எல்ஏக்கள் தேர்ந்தெடுக்கிறதுலேருந்து எல்லாமே பொதுச் செயலாளர் கட்சி அவர் கட்டுப்பாட்டுக்கு வந்துடுது, முழு அதிகாரம் இருக்குது. இப்போ அதனால தான் அவங்க அந்த வழிகாட்டுதல் குழுங்கிறத ஏன் வலியுறுத்துகிறாங்க இந்த புறம்னா, இப்படி தன்னிச்சையாக ஒரு முடிவை எடுக்காமல் இருப்பதற்காக தான் வழிகாட்டுதல் குழு நின்று மூத்த உறுப்பினர்கள் ஒரு 11 பேரை போட்டோம்னா அவர்கள் கட்சி நலன்கிறது எடுக்கிற முடிவை ஒருங்கிணைப்பாளரும் இணை உறுப்பினரும் செயல்படுத்தலாம் அப்படின்னு. ஆனால் அதை EPS தரப்பு ஒத்துக்கலைங்கிறது இப்போ செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. சரி, அப்போ ஒரு வழிகாட்டுதல் குழு, அந்த வழிகாட்டுதல் குழு இது ஒரு சரியான முடிவு, இதை நீங்கள் செயல்படுத்தலாம் என்று அறிவிக்கிற பொழுது அந்த அறிவிப்பை ஒருங்கிணைப்பாளரும் இணை ஒருங்கிணைப்பாளரும் செயல்படுத்துவார்கள். அப்போ அப்படிப்பட்ட நிலை இல்லாத போது இருவரும் ஒருங்கிணைந்து கட்சியை வழிநடத்தலாம் என்கிற பொழுது ஆட்சிக்கு முதன்மை என்று வருகிற பொழுது திரு EPS அவர்களை முதன்மைப்படுத்தினால் இதே ஒருங்கிணைப்பாளர் இதே நிலை தொடர்வதை எப்படி OPS தரப்பு ஒற்றுக்கும் சிக்கல் இருக்கு. அப்போ பிரச்சனை இருக்கு, நிச்சயமாக இருக்கு. இதுல வந்து இந்த 2 நாள் ஆலோசனை கூட்டம், அந்த செயற்குழு கூட்டம் முடிந்ததுக்கு அப்புறம் திரு OPS அவர்கள் அதிகமாக பண்ணிட்டு இருக்காரு அவருடைய வீட்டில். அதை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். செய்தி வழியா தொடர்ந்து ஆலோசனை கூட்டங்கள் நடந்துட்டே இருக்குது. அந்த சமயத்தில் திரு குருமூர்த்தி அவர்களையும் திரு OPS அவர்கள் சந்தித்ததாக ஒரு செய்தி வருகிறது. அது நடக்க வாய்ப்பு இருக்கா மீண்டும்? இல்லை, இந்த சூழ்நிலையில் அப்படிப்பட்ட ஒரு சந்திப்பு நிகழ்வதற்கான வாய்ப்பு இல்லை என்று தான் நான் கருதுகிறேன். ஏனென்றால் ஒரு மிகப்பெரிய கட்சியினுடைய பிரதான பொறுப்பில் இருக்கிற திரு OPS அவர்கள் அவரை வந்து மற்றவர்கள் சந்திப்பதை தவிர்த்து அவர் மற்றவர்களை போய் இப்போதைக்கு சந்தித்திருக்க மாட்டார், சந்திப்பதற்கான வாய்ப்பு இல்லை. முதல்வராக திரு குருமூர்த்தி அவர்களை போய் பார்த்தவர் தானே சார் OPS? இல்லை, அதாவது ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு சூழலில் கட்சியின் நிர்வாகிகள் அவ்வப்போது சில முடிவுகளை எடுப்பது என்பது சகஜமான விஷயம்தான். ஒரு உயர் பொறுப்புக்கு, கட்சியினுடைய பிரதான பொறுப்புக்கு வந்ததுக்கு பிறகு அப்படிப்பட்ட சந்திப்புகள் நடைபெற்றிருக்குமா என்பது அது யூகங்களின் அடிப்படையில் தான் நம்ம அதை பார்க்குறோம். இதில் ரொம்ப முக்கியமான கேள்வி, சசிகலா சிறையிலிருந்து வெளியே வந்தால் அதிமுகவிற்கும் சசிகலாவிற்கும் இன்னமும் சம்பந்தம் இருக்கா? அதிமுகவிற்கும் சசிகலாவுக்கும் சம்பந்தம் இல்லை என்று ஒரு தரப்பார், அவருக்கும் கட்சிக்கும் தொடர்பில்லை என்கிற ஒரு தரப்பு. சார், அந்த தரப்பு சொல்லட்டும் சார். நான் துரைகர்ணா சார், நீங்கள் வந்து ரொம்ப ஒரு மூத்த பத்திரிக்கையாளர். அவங்க வெளியே வந்தால் அதிமுகவிற்குள் அதுவும் ஒரு பிரச்சனையாக ஒரு பொருளாக வரும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக ஓரளவுக்கு பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு கூடுதலாக இருக்கு. சசிகலாவும் ஒரு பிரச்சனையாக அதிமுகவுக்குள்ளே இருப்பதற்கு கூடுதலாக இருக்கிறது. ஏனென்றால் அமமுக என்ற ஒரு தனி கட்சி இருந்தாலும் கூட திருமதி சசிகலா அவர்கள் அந்த மரியாதைக்குரிய செல்வி ஜெயலலிதா அவர்களோடு இருந்த காலகட்டங்களில் ஒரு மிகப்பெரிய அதிகாரமிக்க சக்தியாக இருந்து அவர் பலரை இயக்கி ஆட்சிக்கு, அமைச்சர் பொறுப்புக்கு, சட்டமன்ற உறுப்பினர்கள் இப்படியெல்லாம் ஆக்கியிருக்கிறதுனால அந்த ராஜ விசுவாசிகள் என்று 1-2 பேர் நிச்சயமாக இருப்பார்கள். அது இயல்பு தான். ஸோ அப்படிப்பட்டவர்களை அவர்கள் அப்படிப்பட்டவர்கள் சந்திக்கின்ற பொழுது பிரச்சனைகள் உருவாவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு நிலை வருவதற்கும் கூடுதல் வாய்ப்பு இருக்கிறது. பெரிய அளவில் சசிகலாவினுடைய ஆதிக்கம் அதிகமாக செலுத்த முடியாது. ஏனென்றால் சிறை மீண்டு வரும் அவருக்கு பொதுமக்கள் மத்தியிலோ, கட்சியின் அடிமட்ட தொண்டர்கள், உறுப்பினர்கள், நிர்வாகிகள் மத்தியிலோ இல்லை. இப்போ மேல்மட்டத்தில் திருமதி சசிகலா, சசிகலா குடும்பத்தால் பதவி பெற்ற மேல்மட்டத்தில் இருப்பவர்கள் மத்தியிலே ஆதரவு இருக்கலாம். ஆனால் அடிமட்ட தொண்டர்கள், கட்சியின் உறுப்பினர்கள், அவர்களிடம் செல்வாக்கு என்பது இல்லை. எனவே அதிமுகவில் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய அளவிற்கான இல்லை,
பிரச்சனைகளை உருவாக்கலாம், சிறு சிறு பிரச்சனைகள் வரலாம். அதை தீர்ப்பதற்கு அதிமுக என்ன நடவடிக்கை எடுக்க போகிறது, அதற்கும் அவர்கள் தயாராக இருக்க வேண்டும். சரி, ஓபிஎஸ்ஓ இபிஎஸ்ஓ சசிகலாவை முன்னிலைப்படுத்தி அல்லது சசிகலாவை நெருங்க வாய்ப்பு இருக்கா இவங்களில் யாருன்னா ஒருத்தர்? இல்லை, என்னை பொறுத்தளவில் அதற்கு வாய்ப்பே இல்லை என்று தான். ரெண்டு பேருமே போய் திருமதி சசிகலாவை பார்க்க மாட்டாங்க? இல்லை இல்லை, ஏன்னா நீங்கள் நான் அதை தான் தொடக்கத்தில் இப்போ சொன்னேன், அவர்களுக்கான அரசியல் ரீதியான பின்புலம் சக்தி என்ன, அதுதான் இப்போ பொதுவெளி கேள்வி. சிறை மீண்ட திருமதி சசிகலாவுக்கு எந்த செல்வாக்கு இருக்கிறது, எதை வைத்து பார்ப்பார்? ஆனா அதிமுக அந்த செயற்குழு கூட்டத்துல உங்களை முதல்வர் ஆக்கினது சசிகலா தான், உங்களையும் முதல்வர் ஆக்கினது சசிகலா தான் ரெண்டு பேருமே பேசினதாக செய்திகள் வந்திருக்குல்ல? ஆமா ஆமா, அதாவது சசிகலாவை பற்றி விவாதம் நடந்திருக்குல்ல? ஆமா, அதுதான் சொல்ல வர்றேன். நீங்க ஒரு ஒரு ஆளுமை மிக்க மக்கள் செல்வாக்கு மிக்க ஒரு தலைவரினுடைய நிழலாக திருமதி சசிகலா அவர்கள் இருந்தபோது செல்வாக்கு மிக்கவராக சக்தி மிக்கவராக இருந்த காலகட்டங்கள் தான் இதான் நடந்தது. அவரை முதலமைச்சராக்கிறது, இவரை முதலமைச்சது, பல எம்எல்ஏக்கள் எம்பிக்களுக்கு சீட்டு கொடுத்தது, மந்திரிகளாக்கினது, இது எல்லாமே அவருடைய சிபாரிசின் அடிப்படையில் செல்வி ஜெயலலிதா அவர்கள் அந்த நியமனங்களை செய்தாருங்கிறது தான் அது வெளிப்படையான விஷயங்கள். இன்றைக்கும் கூட அங்கே இருக்கிறவர்கள் அதை ஒப்புக்கொள்வார்கள், பொதுமக்கள் மத்தியிலையும் அது தெரியும் அவங்க தான் இருந்தாங்க அப்படின்னு. நான் சொல்வது, இப்பொழுது சிறையில் இருந்து வெளியில வருவருக்கு எந்த வகையான அதே செல்வாக்கு இருக்காது, எந்த வகையிலான அரசியல் செல்வாக்கு? நீங்க ஒரு மக்கள் செல்வாக்கு, தொண்டர்கள் செல்வாக்கு இருந்ததுன்னா சரி, இவங்களையும் அரவணைச்சு கொண்டு போவோம் அப்படிங்கிற என்ன, அது மக்கள் மத்தியில தொண்டர்கள் மத்தியில அதே செல்வாக்கோடு சசிகலா இல்லைன்றது பொருள்படுது. ஆனா அவர்களால் நாம உருவாக்கப்பட்டவங்க அவங்க பேசுறாங்கல்ல சார், அதிகாரத்துல இருக்கக்கூடியவங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க பேசியிருக்காங்கல்ல, கருத்து இருக்குது. அந்த பார்வை என்பது அந்த செல்வி ஜெயலலிதாவுடைய மரணத்துக்கு முந்தைய பார்வை, அப்ப இருக்கிற அப்பதான் நீங்க இவங்க அதே பார்வை திரு ஓபிஎஸ்கோ இபிஎஸ்கோ நீங்க இருந்திருந்தா அந்த பொதுச்செயலாளராக திருமதி சசிகலா அவர்களை தேர்ந்தெடுத்து அவர் வந்து கட்சியும் ஆட்சியும் நானே என்று முதலமைச்சர் பொறுப்பை ஏற்க போகிற நேரத்தில் தர்மயுத்தத்தை தொடங்கி ஒரு பிளவு பிரிவு ஏற்பட்டு இணைகிற பொழுது இந்த குடும்பத்தினுடைய ஆதிக்கமே கூடாது, முற்றும் முழுவதுமாக இவர்களை நாங்கள் வெளியேற்றி விட்டோம்னு தீர்மானங்கள் நிறைவேற்றி தான் சேர்ந்திருக்காங்க. திரும்ப இணைவதற்கு எந்த விதமான பின்புலம், அரசியல் பின்புலம் வாய்ப்பே இல்லை, வாய்ப்பு இல்லை என்பதுதான் என்னுடைய பார்வை. சரி, யார் பலமாக இருக்கிறார்கள்? சசிகலா இல்லைன்னு சொல்லிட்டீங்க, இபிஎஸ் பலமா இருக்காரா ஓபிஎஸ் பலமா இருக்காரா? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பலமாக இருக்கிறது. இந்த பலமான இயக்கத்தை வழிநடத்துகிற பொறுப்பை ஏற்றிருக்கிற மரியாதைக்குரிய திரு ஓபிஎஸ் அவர்களும் இணை ஒருங்கிணைப்பாளர் இபிஎஸ் அவர்களும் இருவருமே சம பலத்தோடு இருக்கிறார்கள். பார்க்கலாம் சார், அதையும் நம்ம பேச தான் போறோம், இங்க விவாதிக்க தான் போறோம். நேரில் வந்து பேசியமைக்கு நன்றி திரு துரைக்கண்ணா சார். நன்றி, நன்றி, நன்றி. நேர்களே, மீண்டும் ஒரு கொடிப்பிறக்கு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.